அம்மா வர காலங்காத்தாலே கடைக்கு போயிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி போய் வாங்கிட்டு வருவோம். ஐயோ ஐயே, ஆயிஷா வீட்டு குதிரை என்ன இப்படி பண்ணி வச்சிருக்குது! ஐயோ, குதிரை வளர்க்குறேன் குதிரை வளர்க்குறேன்னு ஆசையாக வளர்த்துட்டு இருந்தா. இப்போ ஆயிஷா வந்து பார்த்தானா அவ்வளோதான், அவகிட்ட போய் சொல்லுவோம். ஐயோ, அதான் தெரு ஃபுல்லாக இந்த ஸ்மெல்லு வருதா! அங்கே இருக்கும்போதே ஏதோ ஸ்மெல்லு வந்துச்சுன்னு பார்த்தேன். இன்றைக்கி ஆயிஷா தான் இதை எல்லாத்தையும் அள்ள போகிறான்னு நினைக்கிறேன். ஏ ஆயிஷா, ஆயிஷா இங்கே வாடி, கதவை தோற. என்னடி, எதுக்கு என்ன கூப்பிடுற சொல்லு. நான் மட்டும் வளர்க்கறேன் அஞ்சலி சாரதி, நானும் சேர்த்தாண்டா வளர்க்கறேன். அஞ்சலி சாரதி கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறியா? அங்கிட்டு தானே போறோம், அப்படியே சொல்லிட்டு போறியா? ஆ சரி சரி, சொல்லிட்டு போறேன் சொல்லிட்டு போறேன். வரட்டும் வரட்டும், அதுங்களும் சேர்ந்தே அள்ளட்டும். இங்க பாரு, எப்படி செஞ்சு வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியோ நீ. உனக்கு நேற்று ஜூஸ் ஈஸ அது இதும் தந்தனால இப்படி செஞ்சு வச்சிருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு, உனக்கு திட்டியும் வேலை இல்லை, நீ இப்படிதான் பண்ணுவா. உனைய வளர்த்த எங்களுக்கு தான் இந்த வேலைலாம். இப்போ என்ன பண்றது, அஞ்சலி சாரதி வரட்டும் இருக்கு, நல்ல கமுக்கமா கமுக்குடி மங்க மாதிரி படுத்து கிடக்கிறத பத்தியா? நல்லா பண்றதையும் பண்ணி வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி திரும்பி நிக்காத. இப்ப எல்லாத்தையும் அல்லணும், இப்ப எனக்கு தான் வேலை விட்டுட்டான். நாங்க வளர்க்கறதுனால இப்ப எல்லாத்தையும் நாங்க தான் அல்லணுமே. நான் அஞ்சலி சாரதி வேற ஒன்னும் காணும். ஏ ஆயிஷா, என்னடி இது! நான் நினச்சேன் அப்போவே இந்த குதிரை இப்படி தான் பண்ணோன்னு. வேறு என்ன பண்ணுறது, குதிரைனா இப்படி தான் பண்ணோம். நம்ம தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும், நம்ம தானே வளர்க்குறோம். ஆமாண்ட சாரதி, இப்போ நம்ம தானே அள்ளி ஆகணும். பாடுற காலையில வீட்டு வாசல் இப்படி பண்ணி வச்சிருந்தேன். எங்கள் அம்மா வந்தால் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. எங்கள் அம்மா என்ன சொல்லுன்னு தெரியல, அதுக்கு முன்னே மல்லிடுவோம். சரி ஆயிஷா, நம்ம மூணு பேரும் சேர்ந்தே அள்ளிடலாம் வா. இன்னைக்கு உங்கள் வீட்டு வாசலில் கட்டி வச்சிருக்கியா, நாளைக்கு நான் எங்கள் வீட்டு வாசலில் போயிட்டு குதிரையை கட்டி விட்டுக்கிறேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து அள்ளிடலாம், ஓகேவா? சரி, யாராவது பெருக்கி அள்ளுங்க, நான் போய் வேணால் கொட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிடா சரதி, நானே பெருக்கி அழுறேன், எனக்கு தான் வேலையே வந்துச்சு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து நின்றா அந்த விஜய் பையன் வந்து இங்கே பாரு குதிரை என்ன செஞ்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்து சரியான ஸ்மெல்லு இப்படி பண்ணி வச்சிருக்கு பத்தியா, இப்போ தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, யான் தான் இப்படி செய்கிறியோ நீ. இதுக்கப்புறம் உன்னை வாசலெல்லாம் கட்டிப்படக்கூடாது, உனக்குன்னு தனியாக ஒரு கொட்டாய் அமைச்சு அந்த கொட்டாய்க்குள்ளே தான் உன்னை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை, வாசலெல்லாம் கட்டினா நீ இப்படி தான் பண்ணிடுவா. கொட்டாய் எல்லாமே செஞ்சு தான் உனக்கு கட்டி வைக்கணும். இல்லாட்டா நீ வாசல் வாசலில் இப்படி போய் வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் திட்டினானா என்ன செய்யறது? எங்கள் அம்மா வந்து அதோட என்னை அவ்வளோதான் திட்டு திட்டுன்னு திட்டு போடாடே சாரதி, நான் அள்ளிட்டம்பர் குப்பை தட்டி நடந்து போயிடுச்சு, போய் கொட்டிட்டு வா முதல்ல, அப்புறம் தான் அடுத்து அள்ள முடியும். அடே பாவிங்களா, தலையில் இப்படி தூக்கி விட்டீங்களடி. சரி போய் கொட்டிட்டு வரேன். ஐயோ என்ன பண்ணுறது ஆயிஷா, இருமிச்சத்தை நான் அழுற, நீ தான் கொஞ்சம் அள்ளிட்டல்ல, ஃபுல்லாக அள்ளிடலாம். ஏ நல்லா க்ளீன் பண்ணணுண்டி இந்த இடத்த பாரு, எப்படி இருக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிட்டு நீ சொல்கிற மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டிடலாம். ஏ சாரதி வந்துட்டியா? வை வை, இன்னும் கொஞ்சம் இருக்கு பாரு, இதையும் அள்ளி போடுறேன், இதையும் நீ தான் போய் கொட்டிட்டு வரணும். சரியா, ஃபுல்லாக இதுவும் ஆயிடுச்சு. போ, ரெண்டு பக்கெட் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு, ரெண்டு டைம் நீ தான் போயிட்டு வரணும். போய் இதையும் கொட்டிட்டு வா போ. ஏனோ எனக்கு இந்த சோதனை, நான் போய் கொட்டி விட்டு வருகிறேன். புள்ளையிலா என்ன பண்ணிட்டு இருக்கிய, காலையில பெருக்கிட்டு இருக்கிய, நீங்களாம் பெருக்க மாட்டீங்கள, என்னது இது? குதிரை தாங்கவே காமிச்சிருச்சாங்க, முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் வந்து அள்ளி பண்ணல. என்ன நீ வந்து அள்ளிருப்பியா? இது தெரிஞ்சா நாங்கள் அல்லாமல் நின்றுப்போம். ஏதோ ஒன்று போமா, நாங்கள் மூணு பேரும் சேர்ந்தே அள்ளிட்டோம். நாங்கள் மூணு பேர் தானே வளர்க்குறோம், அதனால நாங்களே அள்ளிட்டோம். சாரதி போயிட்டு குப்பையை கொட்டிட்டு வந்துட்டோம். ஆ, இதை அள்ளுறதுக்கே இப்படி சொல்றீங்களே, குதிரைலாம் வளர்த்தா இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அதுக்கு சாப்பாடு வைக்கணும், அதுக்கு தண்ணி வைக்கணும், அது பாத்ரூம் போனால் அள்ளணும், அதை குளிக்க வைக்கணும், அதுக்குன்னு சரியான வேலை இருக்குடி. இதெல்லாம் செஞ்சால் தான் குதிரை வளர்க்குறதுக்கு பேர். சும்மா வாங்கிட்டு வந்தால் வளர்த்தன வைக்குவாங்க, சும்மா வாங்கிட்டு வந்து மேலே சவாரி கிவாரி ஏறிக்கிட்டு சாப்பாடை மட்டும் கொடுத்தா போதுமா? எவ்வளோ வேலை இருக்குது பாரு, எவ்வளோ குப்பையாக இருக்குது. இதெல்லாம் கூட்டணும். காலையில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தவறத்தையும் இந்த குப்பை தொட்டியும் இந்த அளவு பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் கழுவணும். இப்போ நல்லா கழுவிட்டு தான் அடுத்த வேலையே இருக்குது. இது முதல்ல நல்லா கழுவுவோம், கழுவிட்டு தண்ணி தெளிக்கணும். நிறைய சரியான வேலை இருக்குது, நீங்கள்லாம் பார்க்காது. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் சரியா, குதிரைக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா. நீங்கள் சும்மா ஜாலியாக விளையாட மட்டும் செய்யுங்க, நான் பார்த்துக்குறேம்மா குதிரைக்கு ஏதாச்சும் சரினா. அதுக்கு ஊடுகிடு கட்டி விடுங்க, அதான் கொட்டாய்கிட்ட கட்டி விட்டினா அது பாட்டில் அது ஓரத்தில் போய் இருந்துடும். இங்கே இருக்காதுல்ல, இப்போ வாசல்லே போய் வச்சுன்னா என்ன செய்வேன்? இந்த மாதிரி தான் டெய்லி அழுற மாதிரி வரும். இப்போ கொட்டாய்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் அள்ளி வச்சுச்சின்னா நீங்கள் பெருக்கி விட்டீங்கன்னா குப்பைக்கார வந்து எடுத்துக்கிடுவாள்ல. நீங்கள் அழகாக பெருக்கி குப்பையில் அள்ளி வச்சுட்டினா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வாசல்லே பண்ணீங்கன்னா நீங்கள் தான் போய் கொட்டிட்டு வரணும். இருங்க, தண்ணியை தெளிச்சு விடுவோம். ஏதாவது மணக்கிறது ஏதாவது ஸ்ப்ரே கிரே இருந்தால் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வாப்போ. இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கணும்லாம் திட்டுவாங்க. நம்ம ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தான், அதுவும் ஒரு வாயில் ஜீவன். அது என்ன சொல்லு ஐசா, என்ன செஞ்சா? அதுக்கு தண்ணி இன்னி வச்சியா? ஒரு தண்ணி வைக்கணும் பாரு, நேற்று வச்சு தண்ணி அப்படியே இருக்குது, அதோடு வச்சுருக்குறா. தண்ணி வைக்கணுமா இல்லையா? இந்தா அந்த தண்ணியை குடி, வா வா வா.
பாரு எப்படி குடிக்குது பாரு, நீ இவ்வளோ நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்தால் அதுக்கு பசிக்காது, நைட்டே அதுக்கு சாப்பாடுலாம் வச்சிருந்தேன் சரியா. ஆமா இப்பதான் பசியும் தெரியுமா, கஞ்சிக்கு எடுத்துட்டு வந்து வைப்போ.